பங்கெடுக்கிற மாணவர்களுக்கு பயனளிக்கிற நூல்களை அரசு நூலகங்களுக்கு வழங்கி சிறப்பிக்க வருகின்றிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த இனிய நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிற நிதி மற்றும் மனிதவளத்துறை அமைச்சர் அவர்களையும், மதுரையில் இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கிற வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்களையும், சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர், துணை மேயர், மாவட்ட ஆட்சியர், அதே போல ஆணையர், நூலகத்துறை செயலர், இயக்குனர் அவர்களையும் வணங்கி இந்த நிகழ்வை இப்பொழுது துவக்குகிறோம். சம வாய்ப்பின் அடிப்படையில் நடக்கிற தேர்வுகளே சரியானது, நியாயமானது. அந்த வகையில் போட்டித் தேர்வுகளில் பங்கெடுக்கிற மாணவர்கள் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கான கருவி நூல்கள் எல்லா இடங்களிலும் அனைத்து நூல்களும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மதுரை மாவட்டத்தில் இருக்கிற 85 அரசு நூலகங்களுக்கு 13,000 நூல்களை வழங்குகிற இந்த நிகழ்வை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இப்பொழுது துவக்கி வைக்க இருக்கிறார். முதலாவதாக கீழையூர் நூலகர் திரு நக்கீரன் அவர்களிடம் முதல் நூல் தொகுப்பை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இப்பொழுது வழங்குகிறார். சிம்மக்கல்லில் இருக்கிற பெண்கள் மற்றும் குழந்தைகள் நூலகத்தினுடைய நூலகர் திருமதி ராஜேஸ்வரி அவர்களிடம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இப்பொழுது இந்த நூல் தொகுதியை வழங்கி சிறப்பிக்கிறார். இப்பொழுது மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மதுரை மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர் பேசுகிறேன். மதுரை மாவட்ட மாணவர்கள் பல்வேறு போட்டித் தேர்வுகளை தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்ளும் வகையில் தங்களை தயார் செய்திட மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மாவட்டத்தில் உள்ள 85 நூலகங்களுக்கு ₹40,00,000 மதிப்பீட்டில் 13,000 நூல்கள் வழங்கும் பணிகளை தொடங்கி வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மதுரை மாவட்ட இளைஞர்கள் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நிதி ஒதுக்கீடு வழங்கிய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் மேலான அனுமதியுடன் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற உள்ள மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவன் ஜனார்தனன் தற்போது நன்றி தெரிவிப்பார். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள். என் பெயர் ஜனார்தனன். நான் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஐஏஎஸ் போட்டித் தேர்வுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகி பண்ணுறேன். போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இலவச புத்தகங்களை வழங்கி வரும் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.